ಜಾನನಂ ಭೂತಗಣಾಧಿಸೇವಿತಂ ಕವಿತ್ತಜಂ ಭೂತಪರಕ್ಷಾರವಕ್ಷಿತಂ ಉಮಾಸುತಂ ಶೋಕವಿನಾಶಕಾರಣಂ ನಮಾಮಿ ವಿಘ್ನೇಶ್ವರ ಪಾದಪಂಕಜಂ ಷಡಾನನಂ ಕುಂಕುಮರಕ್ತವರ್ಣಂ ಮಹಾಮಜಂ ದಿವ್ಯಮಯೂರವಾಹನಂ ರುದ್ರಸ್ಥಸೂರ್ಣಂ ಸುರಸನ್ಯನಾಥಂ ಗುಹಂ ಷಡಾಹಂ ಶರಣಂ ಪ್ರಪತ್ಯೆ ವೇಲ್ವೇಲ್ಮುರುಘ ವಿಚ್ಚಿವೇಲ್ಮುರುಘನಿಕ್ಕರಹರೋಗರ புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. ராசி பலன், இந்த ராசி பலன் சொல்லும்பொழுது அந்த காலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாள். அதான் கால நேரம் பார்த்து தான் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம பண்ணணும். கால நேரம் அப்படிங்கிறது பார்த்துட்டேன்னா ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய தருணத்தையும் கொடுக்கும், சாதாரண நிலையும் கொடுக்கும்னு சொல்வதுண்டு. சார், அவனுக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு, இன்றைக்கி என் கூட தான் இருந்தால் ஓஹோன்னு இருக்கான், அவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லை பாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கான். அப்போ அதிர்ஷ்டம் என்பது இந்த காலத்தை வைத்து தானே சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட காலனை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சாஸ்திரம் ஜோதிஷ சாஸ்திரம். ஜோதிஷ சாஸ்திரத்தின் அடிப்படையில் பஞ்சாங்க குறிப்பு, இன்றைய ராசி பலன், அடுத்து ஆன்மீக தகவல், இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகள் பார்க்க போகிறோம். 4/10/2019 ஸ்ரீவிகாரி வருடம் புரட்டாசி மாதம் 17 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. மாலை 6:21 வரை. பின்பு மூலம். இன்றைய திதி சஷ்டி. மாலை 3:22 வரை. பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம். கிருத்திகை ரோகிணி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. திருப்பூர் குமரன் பிறந்த நாள் இன்றைய தினம். சரி, இது மட்டுமல்லாது இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா சஷ்டி மத்தியானம் வரைக்கும் இருக்குது. முருகப்பெருமானுக்கு தரிசனம் பண்ணக்கூடிய அற்புதமானது அபிஷேக ஆராதனை, அதே சமயத்தில் வேல் பூஜை பண்ணுறதுக்குண்டான விசேஷமான நாள் இந்த சஷ்டி. குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாள்லாம் சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தா அப்படின்னு சொன்னால் நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட அற்புதமான நாள் சஷ்டி. முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று வருவது, வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம், அதுவும் நவராத்திரியில் வெள்ளிக்கிழமை வர்றது ரொம்ப முக்கியம். இந்த நவராத்திரியில் பிரம்மோற்சவம், இது மகாவிஷ்ணுவுக்கும் உரிய நாள், அதே சமயத்தில் அம்பிகைக்கும் உரிய நாள். திருமலை திருப்பதியில் 9 நாட்கள் எம்பெருமான் ஒவ்வொரு வாகனத்திலையும் எழுந்தருளி காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். காலையிலும் மாலையிலும் உலகெங்கு இருக்கக்கூடிய எல்லாரும் அங்கே வந்து விரதம் பூண்டு 7 மலை தாண்டி பெருமாளே பெருமாளே கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்துடன் அந்த இடத்துல விரதம் இருந்து நவராத்திரி உற்சவத்தை திருப்பதியில் கழிக்கிறவா இருக்கான். அதே சமயத்தில் நவராத்திரி உற்சவம் பஜனை மந்திரங்கள் அதே போன்று பல்வேறு பூஜை புனஸ்கரணங்களோட நவராத்திரி திருவிழாவை விரதம் பூண்டு பெண்கள் வேண்டுவதும் உண்டு. இந்த சமயத்தில் அம்பாளுடைய அனுகிரகத்தில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்கப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு கேட்டவாளுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்தவங்களுக்கு நன்மை அமையும். சில நேரங்கள் மன சங்கடங்கள் இருக்கும், அதை வெளியில் காமிச்சிக்கவே மாட்டேன், உடம்பு முடியாது ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டேன், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம். சில நேரங்களில் எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடப்படாது அப்படிங்கிற ஒரு வைராக்கிய செயல்படுது. தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக இருந்துருக்கு. சகோதர சகோதரிகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். வேலை வாய்ப்பு இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு இடமாற்றங்கள் உண்டு. வெளிநாடு பிரயாணம் தூர பிரயாணம் பக்திக்குரிய நாள் இன்றைய தினம். மேஷராசி என்பவர்களுக்கு தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி என்பர்களே, சில நேரங்களில் யோசிக்கக்கூடிய விஷயங்களில் சட்டுன்னு பேசிடப்படாது. யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் பேசுறத பேசிவிடுறேன் அப்படின்னு நினச்சி பேசிட்டோன்னா அவங்க மன சங்கடங்கள் படும். நகைச்சுவை பண்ணும்போது கூட மற்றவாளை கஷ்டப்படுத்தப்படாதுன்னு நம்மளுடைய பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ கோவப்படும் போது ரொம்ப கவனமாக பேசணும். அதனால் இன்றைய தினத்தில் கோபத்தை குறைத்து கொள்வது. கிருத்திகை ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவா ஏதேனும் முக்கியமான விஷயம்னா ஓரிரு நாள் கழிச்சு பண்ணிவிடலாம். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இடமாற்றம் வெற்றி ஏற்றணும். வீடு வாடகைக்கு தேடின்னு இருக்கிறவங்க, கோயிலில் வேலை செஞ்சுன்னு இருக்கிறவங்க, இடமாற்றம் பண்ணணும்னு நினச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு.
மேல் அதிகாரியின் மூலமாகவும் கூட வேலை செய்கிறவா மூலமாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். சில நேரம் கஷ்டப்பட்டு இருக்கிறவாளுக்கு யாரோ ஒருத்தருடைய உதவி கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் பெருகும், கவலைப்பட வேண்டாம். ரிஷபராசி அன்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருமலையப்ப சுவாமி வழிபாடு. உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்கள். மிதுன ராசி நேயர்களே, ஒரு சில விஷயங்களை தள்ளி போட்டு பரவாயில்ல, இந்த காலத்தை கடக்கிறது. இந்த காலத்தை கடந்துட்டோம்னா கெட்டது போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருக்கும். ஆனால் நல்ல வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. அருமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சில நேரங்கள் இறைவன் நிறைய வேலையை கொடுப்பார், அந்த வேலையில் சலிப்பு காமிக்கப்படாது. ஏன்னா வேலை இல்லாத எத்தனையோ பேர் இருக்கா. வேலையில் சலிப்பு காமிக்காத வேலை செய்கிறது ரொம்ப நல்லது. நகை வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. குழந்தைகளுடைய படிப்பில் அக்கறையும் கவனமும் பெற்றோர் தேவை. மிதுன ராசி அன்பர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி வழிபாடு. நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு மிதுன ராசி அன்பர்கள். கடகராசி நேர்களே, ஒரு சிந்தனை மனசில் சிந்திச்சிட்டேன்னா இது எப்படியாவது நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் ஓடின் இருக்கும். இன்றைய தினத்தில் அதே போல் பல கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில் காண்பிக்க மாட்டேன், வெளியில் சிரிச்சுன்னு இருப்பேன், மனசுக்குள்ளே வேதனைப்பட்டு இருப்பேன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியில் சொல்ல மாட்டேன், வெளியில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை வீட்டில் பகிர்ந்துக்க மாட்டேன். பகிர்ந்து என்னை எல்லாரும் கேலி பேசியிருந்தா இருக்கா, எல்லாம் இதெல்லாம் தாண்டி வரும்னு தைரியம் சொல்கிற மாதிரி என்னை கேலி பேசின்னு இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணிடுது. கடகராசி அன்பர்களுக்கு சில மாற்றங்கள் எதிர்பார்க்கறதுல அந்த மாற்றம் நிச்சயமாக வரும். கடன்களை தீர்ப்பதற்காக வேறு இடத்துல அதீத கடன்கள் வாங்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. எப்படியாவது பேசி இந்த காலகட்டத்தில் தீர்த்துடுறேன், கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை சொல்லிட்டேன்னா ரொம்ப நல்லது. மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, ப்ராஜெக்ட் வச்சுண்டு அதற்குண்டான வாய்ப்புகள் எதிர்பார்த்தவாளுக்கு அமோகமாக அமையக்கூடியதாக இருக்கும். வெளியூர் பிரயாணம், தூரப்பிரயாணம், பாஸ்போர்ட், விசா சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் மாறிடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு. வெற்றி தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி நேர்கள், ஊக்கத்தோடு செயல்படுவேன், நாம் ஜெயித்தா பத்தாது, மற்றவாளுக்கும் இதை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் கற்றுக் கொடுப்போம். நிறைய கஷ்டப்பட்டு இன்னைக்கு முன்னேறினவாளுக்கு நம்மளை போல் எத்தனையோ பேர் கஷ்டப்படவா, அவளுக்கும் உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு மனசில் தோணும். சில பேர் உங்கள் முதுகில் குத்தினாலும் அதையும் மறந்த வாட்டை பேசக்கூடியதாக இருப்பார். ஃபேமிலி விஷயத்தில் தப்பான முடிவுகள் எடுக்கப்படாது, அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே அதை திருத்துக்கிறது நல்லது. வெளியில் இருக்கிற மாதிரி இங்கேயும் பாவிக்கிறது, இங்கே இருக்கிற மாதிரி வெளியிலையும் நினைக்கிறத உடனே தவிர்த்துக்கிறது நல்லது. கோபம் என்பது சில சமயங்கள் இருக்கலாம், பல சமயங்கள் இருந்தால் அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்தில் சுபகாரியங்களுக்கு உரியன சீமந்தத்துக்கு நேரம் குறிக்கிறது, வீடு கிரகப்பிரவேசத்தை பற்றி பேசுறது, அதுமாதிரி குழந்தையுடைய அக்ஷர அபியாசத்தை பற்றி பேசுறது, பூணல் போடுறதை பற்றி பேசுறது, இடமாற்றம், வீடு மாற்றம், வீடு கட்டுறது, வாங்கணும், இதை பற்றி பேசுறதுக்குண்டான அற்புதமான நாள். யாரேனும் உடம்பு முடியலன்னா அவளை போய் உடனே சந்திச்சிடுவேன். சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. நினைத்த காரியத்தை வெற்றி அடையும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன், முடியாதுங்கிற விஷயத்தை முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். சில நேரங்கள் ரொம்ப ஆர்வமாக பண்ணிவிட்டு அதில் பதில் இல்லைன்னா இதுவும் போச்சா பரவாயில்ல, சரி இன்னொரு ட்ரை, அதை அடிபட்டு அடிபட்டு அடுத்து பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோடின்னு இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்திலும் செயல்படுவேல் நிச்சயம் அமோகமான பலன்கள் கிடைக்கும். முயற்சி இறைவனுடைய அனுகிரகத்தில் இருந்தால் போதும், பக்தியை மட்டும் செலுத்தினா போதும், நன்மையை பூரா பகவான் கொடுத்துடுவார். ரொம்ப விருப்பமானவர்களை விட்டுட்டோமே அப்படிங்கிற வருத்தங்கள் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துருக்கும். ரொம்ப தெரிஞ்ச நண்பர் எங்கேயாவது வெளியூர் போயிட்டார், வெளிநாடு போயிட்டார், ஐயோ இத்தனை நாள் நம்ம கூட நன்னா பேசினா நன்னா பழகினார், இப்போ நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, அங்கே போயிட்டாரு, நம்ம இப்போது தனித்திருந்துருக்கோமேங்கிற ஒரு எண்ணம். அதே மாதிரி கூட்டாக ஒரு இடத்துல ஒரு மேன்ஷன்லேயோ ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தாலும்
அவாகிட்ட நல்ல நட்பாக பழகிட்டாவா நம்மளை விட்டு போயிட்டோன்னா, ஐயோ நம்மளை விட்டு போயிட்டாலே என்ன பண்ணுறதுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். அந்த மாதிரி ரொம்ப நட்பானவர்கள் பிரிந்த எண்ணங்கள் மனசில் அப்பப்போ தோணின்னு இருக்கும். கன்னிராசி என்பர்கள் வாழ்க்கையில் வெற்றி கொள்ளணும், அவமானம்தான் படிக்கட்டுங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுப்பேன். புதிய துணிமணி வாங்கணுங்கிற ஒரு எண்ணமும் செயல்பாடுகளும் தோணும், மற்றவாளுக்கு வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணமும் தோணும். இன்றைய தினம் கன்னிராசி என்பர்களுக்கு வியாபார அனுகூல்யம் உண்டு. ரேடியோ சம்பந்தமாக, எலக்ட்ரானிக் சம்பந்தமாக, டிவி சம்பந்தமான, செல்ஃபோன் சம்பந்தமாக, லேப்டாப் சம்பந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, இதில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் கன்னிராசி என்பர்களுக்கு நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி என்பர்களே. துளாராசி நேர்களே, வெற்றியும் உண்டு தோல்வியும் உண்டு அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் உங்கள் மனசில் எப்போவுமே நீங்கள் போட்டுப்பீங்க. இந்த வெற்றி வரும்போது பெருசாக சந்தோஷப்படுறதில்ல, தோல்வி வரும்போது பெருசாக துக்கப்படுறதும் இல்லை. பக்கத்தில் இருக்கிற வாட்டை ரொம்ப பேசிக்கிறதும் இல்லை, ரொம்ப பிரிவினையும் இருக்கிறது இல்லை. அது மாதிரி மேலோட்டமாக இருப்பேன். அப்படி இருக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு செயல்பாடு, இது உங்களுக்கே உரியானதானது. எல்லாமே பேசுவேன், ஆனால் உங்கள் மனசில் என்ன தோன்றுறதோ அதுதான் செயலாற்றுறதில் கொண்டு வருவேன். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. டீச்சர்ஸாக இருக்கிறவங்க, டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கவங்க, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, சிட்டு பிடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் தரும் துளாராசி என்பர்களுக்கு. சில நேரம் கை கால் வயிறு முதுகு சம்பந்தமான உபாதைகள் படுத்தி எடுக்கும், இது வேலை வாய்ப்புகளுக்கு சில தடங்கல்களை கொடுக்கும். ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும், காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்ப விஷயங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்பப்போ இருந்துருக்கும், கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வாகனத்தில் வேகமாக போகிறத குறைச்சிக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. விருச்சிகராசி என்பது பெருமைப்படுறதுக்குண்டான அற்புதமான நாள். சில நேரங்களில் நம்ம சொல்கிற விஷயங்கள் மற்றவாளுக்கு புரியாது, அவா சொல்கிறது நமக்கு புரியாது. இந்த மாதிரி மாறி மாறி புரியாத விஷயங்களை போட்டு குழப்பறதை விட அப்படியே விட்டுள்ளோம். இது பெருசாக ஒன்றும் எடுத்துக்க வேண்டியதில்லை. பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, நன்மை எப்படி வரணுமோ உங்களை தேடி வந்தே ஆகணும். இதற்கு பெரிய இதே கிடையாது. மேல் படிப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய நலனில் முழுமையாக அக்கறை எடுத்துப்பேன். சில முக்கியமான விஷயம், குடும்ப விஷயங்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். மன சங்கடங்கள் போகும், அப்பப்போ உடல் உபாதைகள் வந்து வந்து தெரியும், அது பெருசாக படுத்தாது. விருச்சிகராசி என்பர்களுக்கு முன்னேற்ற பாதை நிச்சயம் உண்டு. கால் சம்பந்தமான உபாதைகள் என்பது இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி என்பர்கள். தனுர்ராசி நேயர்களே, மகிழ்ச்சியாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்துப்படுது. நல்லதொரு காலம் பிறக்க போகிறது, நிச்சயம் நான் ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே எப்பவுமே தோணிட்டு இருக்கும். அந்த எண்ணம் வெறும் எண்ணமாக இல்லாமல் செயல்பாடுகளில் இருந்தால் வெற்றி நிச்சயம். மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவா, மெக்கானிக்கல் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவா, மெடிக்கல் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க, என்ஜினியரிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் உண்டு. போட்டிகளில் கலந்துட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. சில நேரம் உடல் உபாதை இருக்கிறவாளை ரொம்ப வயசானவாளை கூட வச்சுட்டு இருக்கும் பொழுது அவளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ரொம்ப நல்லாதான் இருந்தால் திடீர்னு இந்த மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா, அவளுடைய ஆரோக்கிய ஆயுள்ய அக்கறை தேவை. தனுர்ராசி என்பர்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை பத்திரமாக பார்த்துக்கணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி நேருங்க, சில பேர் நீங்கள் வளர்றத பார்த்து சந்தோஷப்படுறவா இருப்பா, சில பேர் வளர்றத பார்த்து பொறாமப்படுறவா இருந்துட்டு இருப்பான், சில பேர் வளர்றத பார்த்து சரி வாட்டை நீ போகவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் இருப்பாள் இல்லையா. இந்த மூன்று விதமான நண்பர்கள் நபர்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுடும். சரி வா வா, குணாதிசயம் இது, ஒரு நல்லது கெட்டதுக்கு சேர்ந்துக்க மாட்டேங்கிறான், அக்கறை எடுக்கிறா பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக பார்க்க முடிகிறது. இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் வெற்றியை தரும், மனசில் நினைக்கக்கூடிய காரியங்கள் நிம்மதியை தரும். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே காரியம் ஆகிடும். ரொம்ப நாள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் சாதிச்சு காமிச்ச மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். சகோதர சகோதரி கல்யாணம் பண்ணணும்னு சிட்டம் பண்ணாண்டு, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் காதில் கேட்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கும்.
கால வேளைகளில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும், வயிறு சம்பந்தமான உபாதைகள் இருக்கும், மற்றபடி பிரச்சனைகள் இல்லை. விவசாயிகளுக்கு ரொம்ப முன்னேற்றம் தரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்று. கும்பராசி என்பர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சோதனையை தாண்டி வந்திருப்பேன். சின்ன சின்ன சோதனைகள் பெருசாக படாது. இருப்பினும் நம்மளை பெருசாக ஏதேனும் எதிர்பார்க்கலாளா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். கணவர் மனைவிக்கிடையே அப்பப்போ சிறு சிறு சலசலப்பு இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். நிம்மதியான தருணங்களை நினச்சி சந்தோஷப்படுவேன். சில நேரங்கள் அங்கும் இங்குமாக மனசு அளவாய போது தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது போன்ற நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவேன். ரயில்வே துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு மேலதிகாரியின் மூலமான முன்னேற்றங்களும் இடம் விட்டு இடம் மாற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், அந்த பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக அமையக்கூடியதாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக அமைச்சு கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்கள் கவனமாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணணும். நீங்கள் செயல்படுத்தக்கூடிய எல்லா காரியங்களும் பிறர்னால இயக்கப்படக்கூடிய அளவுக்கு கூட இருக்கலாம். கூட இருந்தவாளே உங்ககிட்ட காசு சில விஷயங்கள் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் பண விஷயத்தில் கவனம் என்பது தேவை. இழந்ததுக்கப்புறம் போயிடுத்தேன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. வாகனத்தை ஓட்டும் பொழுது கவனம் என்பது தேவை. நீங்கள் பார்த்து போனாலும் மற்றவா அப்படி பார்த்து வர்றதில்லை. அதனால் இரவு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப சூக்ஷமாகவும் எதாக இருந்தாலும் கவனமாக பேசிக்கணும். பணத்து விஷயத்தில் நான் இப்போ கொடுத்துட்றேன் அப்போ கொடுத்துட்றேன்னு சொல்லி பின்னாடி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவளுக்குள்ள ஒரு சங்கடங்கள் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பண விஷயங்களில் கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பல வேலைகளில் ஒரு வேலைகளை மறந்து விடலாம். அப்படி மறந்து விட்டாலும் உரிய நேரத்தில் அவள்கிட்ட கூப்பிட்டுட்டு இல்லை மறந்து விட்டேன் இனிமேல் அப்படி நடக்காதுங்கிறத சொல்லிவிட்டேன்னா போதும். மீனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பொருளாதாரம் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மருதமலை முருகப்பெருமான் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்கள் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலா பலன்களை பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். எப்பவுமே இந்த முதிர்வு நிலை எட்டம் பொழுது பார்த்துட்டுலாம் உடல் உபாதைகள் அப்படிங்கிறது இருக்கும் சார். பக்திங்கிறது ஒரு வயசுக்கு மேலே ரொம்ப ஜாஸ்தியாயிடும். ஜோதிஷத்தின் மேலே ரொம்ப நம்பிக்கை வரும். உங்கள் நிகழ்ச்சியை நான் எப்பவுமே பார்த்துன்னு இருக்கேன். எனக்கு மட்டும் இல்லை, என் குழந்தைகளுக்கு, என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் பார்த்துன்னு இருக்கேன். என் மனைவிக்கு நல்லா இருக்குமா பார்த்துன்னு இருக்கேன். சாதாரணமாகவே நம்ம டாக்டர்கிட்ட போனோம், ரொம்ப முடியல வயசாகிடுது அப்படின்னு சொன்னால் யதார்த்தமாகவே தூக்கம் கம்மியாயிரும், கை கால்லாம் வலி ஏற்படும். ஆனால் கண் சம்பந்தமான உபாதை வந்துருத்துன்னா நம்ம யாரோ ஒருத்தருடைய உதவியை நாடி ஆகணும் சார். பொதுவாக இதுக்கு தீர்வு அப்படிங்கிறது இதை பண்ணினா வெற்றி அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இருப்பினும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏஜுக்கு மேலே ஒரு சில காரியங்கள் நடக்காதுன்னு சொல்லுவா. நீங்கள் ஏதாவது பூஜை இருந்ததுன்னு சொன்னேன்னா அந்த பூஜை ஒரு 10% எனக்கு உதவி செய்யும்னா எனக்கு இந்த கண் சம்பந்தமான உபாதைகள் தீருமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அவர் பேசினார். அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு ஆன்மீக தகவல், வயதாக எடுத்து சில உடல் உபாதைகள் இருக்கக்கூடியவா, உதாரணத்துக்கு கண் சம்பந்தமான உபாதைகள் இருக்கக்கூடியவாளுக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல். எப்பவுமே உடல் உபாதைக்கு மருத்துவம் தான் முக்கியத்துவம். ஏன்னா மருத்துவம் அப்படிங்கிறது சித்த மருத்துவம்னே சொல்லுவாள். இந்த சித்த மருத்துவமும் நாள் நட்சத்திரம் வேலைகள்லாம் பார்த்து தான் மருந்து கொடுக்கறது உண்டு. மருத்துவம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மருத்துவமனைக்கு நீங்கள் போய் தான் ஆகணும், டாக்டரை பார்த்து தான் ஆகணும், அவர் சர்ஜரி சொன்னால் பண்ணி தான் ஆகணும். இது போன்ற முக்கியம் இருக்குது. ஆனாலும் இறைவனுடைய வழிகாட்டுதல், இறைவனுடைய நம்பிக்கை இருந்ததுன்னா அதன் கூட இன்னும் பலமாகும். ஏன்னா மருத்துவரே அதான் சொல்கிறார், இறைவனை நன்னா வேண்டிக்கோங்கன்னு சொல்லுவார். அதைத்தான் இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்ப்போம். கண் சம்பந்தமான சில உபாதைகள் இருக்கிறவா நந்தியாவட்ட புஷ்பம் அப்படின்னு இருக்கும். இந்த நந்தியாவட்ட புஷ்பத்தை சிவபெருமானுடைய பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி இந்த நந்தியாவட்ட புஷ்பத்தை இரவு நேரங்கள்லேயோ அல்லது பகலில் நீங்கள் தூங்கும் பொழுதோ கண்ணிட்ட வச்சுட்டு தூங்கிறது ரொம்ப விசேஷமாக இருந்துன்னு இருக்கும். ஆனால் மருத்துவம் நிச்சயம் பார்த்துக்கணும், அது கூட இதுவும் ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும். ஏன்னா புஷ்பத்தில் மட்டும்தான்
ஸ்பரிக்ஷ தீக்ஷைன்னு சொல்லுவா, சுவாமிகிட்ட மூலஸ்தானத்துல விக்கிரகத்துல பட்டு வர்றது. இப்ப பழனியில பார்த்துட்டேன்னா அது மூலிகை விக்கிரம் இல்லையா, நவபாஷான விக்கிரம், அந்த விக்கிரகத்துல பட்டு வந்தாலே பெரிய புண்ணியம்னு சொல்லுவா. நம்ம சித்த மருத்துவத்துல இந்த பூஜையில பயன்படுத்தக்கூடிய எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே மூலிகை. ஏன், சந்தன மூலிகை, விபூதி மூலிகை, குங்கும மூலிகை, அதே சமயத்தில் புஷ்பங்கள், வேர்கள், துளசி, பில்வம், இதெல்லாமே மூலிகைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆயுர்வேதத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அதே மாதிரி இந்த நந்தியாவட்ட புஷ்பத்தை சுவாமிகிட்ட வச்சு எடுத்து கண் இடத்துல வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா ஒரு துணியில் கட்டி அழகாக நைட்டு கண்ணில் கட்டிக்கிறது ரொம்ப மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், பார்வையில் பலத்தை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அது கூட சேர்ந்து மருத்துவத்தை பார்த்துட்டா நிச்சயம் வெற்றியும் உண்டு அப்படின்னு சொல்லி இன்றைய ஆன்மீக தகவல், கண் உபாதை தீர்க்கும் அற்புத வழிபாடை பற்றி நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளை நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும் புதியுகம் நேர்களுக்கு மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷயர். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.